இந்த பேண்டமிக் டைமில் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க ஏரியாவில் அல்லது நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த அளவுக்கு பெட்டை அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், எத்தனை பெட்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த ஆப் மூலமாகவே பார்த்துக்க முடியும். எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பெட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த ஹாஸ்பிட்டல்ஸோடைய அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பர் வரைக்கும் எல்லாமே இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதில் ஃபைண்டியபெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பை ஹோப்ரி அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணதும் அதோடய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை பின்கோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷனில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பை பின்கோடில் உங்களுக்கு எந்த ஏரியாவோட டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த ஏரியாவோட பின்கோடை போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே லிஸ்ட்டில் வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணுமோ அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சிஜன் பெட் எவ்வளோ இருக்குது, நார்மல் பெட் எவ்வளோ இருக்குது, ஐசி வார்ட் பெட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை எத்தனை பெட்டெலாம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும், எத்தனை பெட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன், அட்ரஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் காட்டிடும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கால் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்க மேலே அவங்களோட அஃபிஷியல் மொபைல் நம்பர் எல்லாமே காட்டிடும். நீங்கள் அதிலேருந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டரை யூஸ் பண்ணி அவைலபிள்னா அப்படிங்கிற ஃபில்டர்ஸ்னால் உங்களுக்கு எந்தெந்த பெட்டு தேவைப்படுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால் காட்டணும். இதில் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து 800 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசெண்ட்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸோட லிஸ்ட் மட்டும் அதில் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க எத்தனை பெட்டு இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி, டிஸ்டன்ஸு, அந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சார்ட் பண்ணுறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா இல்லை நேம் படியா டிஸ்டன்ஸ் படி சார்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளிக் பண்ணியிருக்கேன். அதோடைய மேப் ரூட்டும் எனக்கு மேலே காட்டிடுச்சு. லைவ் லொக்கேஷன் காட்டும். நம்ம இங்கேருந்து போனாலுமே நம்மளோட லொக்கேஷன் ட்ராக் பண்ணி ரூட் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நார்மல் பெட்டு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 4 பெட் அலாட் பண்ணியிருக்காங்க. இல்லை 4 ஃப்ரீயாக இருக்குது. அதில் வந்து மற்ற 2 ஆக்சிஜன் பெட்டும் ஐசி வார்டு பெட்டும் வந்து அலாட் பண்ணவே இல்லை. அதுவும் அதில் காட்டுது. அதிலே நமக்கான ரிப்போர்ட்டை வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம், ரிவ்யூ கொடுத்துக்கலாம், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணியும் பேசிக்கலாம். ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாலுமே நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸை மட்டும் காட்டும். இல்லை நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நம்மளுடைய ஏரியாவோட பின் நம்பரோ பின்கோடோ அல்லது ஏரியாவோட நேம் டைரெக்டாக ஊருடைய பேரை போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் கீழே காட்டிடும். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்தது நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.